ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வல்யூட் ஃபார் எ சர்க்கிள் அண்ட் அ ஸ்கொயர். ஸோ இன்வல்யூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு லேமினா எடுத்துக்கலாம், எந்த லேமினா, அது சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்கொயராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கலாம். எந்த ஒரு லேமினாவையும் ஒரு ஸ்ட்ரிங் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஊன் பண்ணிக்கிறீங்க. ஒரு நூலை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சுற்றிக்கிறீங்க. அப்போது இந்த நூலோட எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நூலோட எண்டு பாயிண்ட், இந்த நூலை பிரிக்கும் போது கிரியேட் பண்ற கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இன்வல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்கொயர் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நூலை வச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, சுட்டிக்கிறீங்க. இப்போ அந்த நூலை வந்து திருப்பி எடுக்கும் போது, அன்வோண்ட் பண்ணும்போது, இந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போற பாத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இன்வல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்வல்யூட்ல சர்க்கிளுக்கு எப்படி மேக் பண்ணலாம், ஸ்கொயருக்கு எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரா on turn of the involute of a circle of 50 mm diameter, draw the tangent and normal to the curve at a point 80 mm from the center of the circle. அதாவது 50 mm diameter உள்ள சர்க்கிளுக்கு இன்வல்யூட் டிரா பண்ணும், தென் அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 80 mm தள்ளி ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டிரா பண்ணும். அதை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So first of all, we need to draw the circle for the diameter of 50 mm. So 50 mm diameter apna radius enna apna radius vandu 25 mm. So 25 mm radius la ungala sheet la center portion la enna panikonga apna or circle draw panikonga. Once you have drawn the circle, next enna pannanum apna circle la 8 part ah pirikanum. Eppadi 8 part ah pirikala apna idha ungala circle vechikala. First of all, divide the circle into 4, or horizontal line and vertical line. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட சர்க்கிள் வந்து 4 டிவைட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ரைட் சைட்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு 45 degree லைன் டிரா பண்ணிக்கோங்க, 45 degree இருக்க மாதிரி. அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, 45 degree இருக்க மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க யூசிங் யுவர் ப்ரொட்ராக்டர். ஆஃப்டர் தட் யூ ஹவ் டு எக்ஸ்டெண்ட் த லைன். இப்போ லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற 8 பிரிஞ்சிடும். 8 சைடுமே என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா, 45 degree ஆங்கிள் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே we can divide the circle into 8 equal parts. ஏன் 8 equal parts ஆக பிரிக்கணும், ஏன் 4 ஆக பிரிக்கக்கூடாதா, 6 ஆக பிரிக்கக்கூடாதா, 12 ஆக பிரிக்கலாம் அப்படின்னா, யா மோர் நம்பர் ஆஃப் பார்ட் பிரிக்க பிரிக்க நம்ம டிரா பண்ண போகிற இன்வல்யூட்டோட அக்யூரசி, அந்த கர்வோட ஸ்மூத்னஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் 12 ஆவோ இல்லை 24 ஆவோ பிரிக்கும் போது டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ 8 ஆஃப் பிரிக்கிறது வந்து ஆப்டிமம். ஸோ ஆப்டிமமாக ஒரு கர்வ் டிரா பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து 8 பாயிண்ட்ஸ் தேவைங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம், 8 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 8 டிவைட் பண்ணதுக்கு அப்புறம், ஐ ஹவ் டு நேம் இட். நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டம் பாயிண்ட்டை 1 வச்சுட்டு, யூ கேன் நேம் இட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், 1, 2, 3, 4, 5, 6 ஆன்டி கிளாக் வைஸ் நேம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட், ஃபார் ஆல் த லைன்ஸ் வி ஹவ் டு டிரா டேஞ்சென்ஷியல் லைன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1 என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஹரிசான்டல் லைன் டிரா பண்ணுங்க. இதுதான் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிளேனை சுத்த போகிற ஸ்ட்ரிங்கு, கயிறு, நூல், எதுனாலும் இருக்கலாம். இந்த நூலை வச்சு தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த சர்க்கிளை சுத்த போறீங்க. இந்த சர்க்கிளை 1 கரெக்டா நூல் வச்சு சுத்துறதுக்கு, அந்த நூலுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னா, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பை டி அப்படி இல்லை அப்படின்னா 2πr, அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஈக்குவலா இருக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் லென்த்துக்கு ஈக்குவலா இருக்க நூலை தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரெக்டா சுத்தணும் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இங்க நீங்க டிரா பண்ண போற லைன், அதாவது ஸ்ட்ரிங்க்கு வந்து லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா, பை டி லென்த் இருக்கணும். ஸோ பை இன்ட்டு 3.14 × 50 mm இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட லென்த் வேல்யூ. வேல்யூ என்ன அப்படின்னா, 157.8. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் டிரா பண்ணீங்க. சர்க்கிள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, 8 டிவைட் பண்ணீங்க. இப்போ ஸ்ட்ரிங்கு டிரா பண்ணியிருக்கீங்க. ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைட் பண்ணணும். இதை 8 டிவைட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியாக மெத்தட் சொல்லிக்கிறேன். நார்மலாக 157.08 இதை வந்து 8 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டெசிமலில் தான் என்ன வரும் அப்படின்னா, ஒரு வேல்யூ வரும். ஸோ டெசிமலில் வேல்யூ வரும்போது, ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு ட்ரா பண்ணுறது என்ன இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். தென் லைனை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க. இப்போ 8 டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, 8 mm ஒரு லைன் ட்ரா பண்ணி அதோட எண்டை கனெக்ட் பண்ணிட்டு பேரல் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ட்ரா பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 8 ஈக்குவல் பார்ட்டாக பிரியும். ஆனால் இதை விட ஈஸியாக டைம் கன்சம்ஷன் ஆகாத மெத்தட் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 157.08, அதாவது 157.1 அப்ராக்சிமேட்லி, இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக டிவைட் பண்ணுங்க.
ரெண்டு பார்ட் கிடைச்சிருமா? அப்புறம் இதை மறுபடியும் ஹாஃபா டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைச்சிடும்? நாலு பார்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பார்ட்டையும் ஹாஃப் ஹாஃபா டிவைட் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு ஈக்குவல் பார்ட் கிடைச்சிடும். ஸோ ஈஸியா டிவைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபா டிவைட் பண்ணிக்கோங்க, தென் ஹாஃப் அ குவார்டர், குவார்டரை மறுபடியும் குவார்டர் ஆஃபா பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் எயிட் ஈக்குவல் பார்ட்ஸ். எயிட்டா டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஐ கேன் நேம் இட். இங்க ஒன்ல இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா ஒன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. நேம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஒன் டேஷ், டூ டேஷ், த்ரீ டேஷ், ஃபோர் டேஷ், ஃபைவ் டேஷ், இந்த மாதிரி நேம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். சரிங்களா? அகைன் இட் வில் கம் வித் என் ஒன். ஏன் அப்படின்னா இந்த ஒன் வந்து திரும்ப நீங்க சுத்துறீங்க அப்படின்னா ஒன்னாவது பாயிண்ட் போய் சேரும். அதனால இதுக்கும் நேம் என்ன அப்படின்னா ஒன் தான். தென் ஆஃப்டர் தட் இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் வழியா டிராப் பண்ண போற ரேடியஸ் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்னுங்கிற பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டேஞ்சென்ஷியலா இருக்கும். அதாவது இதுதான் சர்க்கிள், இதான் வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படின்னா ஒன்ல வந்து அந்த லைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க ஏழு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி டேஞ்சென்ஷியல் லைன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ஸோ செகண்ட் லைனுக்கு டேஞ்சென்ஷியல், தேர்ட் லைனுக்கு, ஃபோர்த் லைனுக்கு டேஞ்சென்ஷியல் ட்ரா பண்ணிட்டு இருக்கணும். எப்படி இந்த டேஞ்சென்ஷியல் லைனை ஈஸியாக ட்ரா பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இதான் டூ பாயிண்ட் சரிங்களா, இந்த டூ வழியாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரேடியஸ் லைன் இருக்கா, அந்த லைனில் உங்களோட எல் ஸ்கேலையோ இல்லை செட் ஸ்கொயரையோ வச்சுக்கோங்க. உங்களோட எல் ஸ்கேலோட அல்லது செட் ஸ்கொயரோட கார்னர் இங்கே இருக்கணும், ஒரு ஸ்கேல் அந்த ரேடியஸ் லைனில் கோயின்சைடாக இருக்கணும். அப்போ இன்னொரு ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் தான் என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ஷியல் லைன். அதே மாதிரி த்ரீக்கு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்னர் கரெக்டாக பாயிண்ட் த்ரீல இருக்கணும், இந்த ஸ்கேல் இந்த ரேடியஸ் மேலே இருக்கணும், தென் லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஞ்சென்ஷியல் லைன் கிடைக்கும். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் ஃபோர், ரேடியஸில் ஒரு ஸ்கேல், கார்னரில் ஸ்கேலோட கார்னர், தென் யூ கேன் ட்ரா எ லைன். இதே மாதிரியே ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட் எல்லா பாயிண்ட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த டேஞ்சென்ஷியல் லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரா பண்ற லைன்ல எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா எட்டு பார்ட் இருக்கு. அது ஒன்று, ரெண்டு, மூணு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு. எட்டு பார்ட்டை என்ன பண்ணிருக்கீங்க பிரிச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் இதை ஏழு பார்ட்டை மெஷர் பண்ணி இங்க இருக்கணும். இந்த லைனோட லென்த்தா இருக்கணும். இந்த லைன் லென்த் ஏழு பார்ட் இருக்கணும். இது சிக்ஸ் பார்ட்ஸ் இருக்கணும். இது ஃபைவ் பார்ட்ஸ் இருக்கணும். தென் ஃபோர் பார்ட்ஸ், த்ரீ பார்ட்ஸ், டூ பார்ட்ஸ், தென் ஒன் பார்ட். ஒவ்வொரு லைனோட லென்த்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டை என்ன பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா குறைச்சிட்டே வருவீங்க. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா உங்களோட காம்போஸ் எடுத்துக்கோங்க, ஒன்ல வச்சுக்கிட்டு எயிட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னா ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ செவன் பார்ட்டோட லென்த்தை மெஷர் பண்ணி இந்த லைன்ல ஆர் கிடைச்சிக்கோங்க. ஒரு பாயிண்ட் கிடைச்சிருமா? அப்போ இந்த லைனோட லென்த் என்ன? செவன் ஈக்குவல் பார்ட்ஸ். அதுக்கப்புறம் சிக்ஸ் பார்ட்ஸ், ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. ஆறு பார்ட் இருக்கு. ஆறு பார்ட்டோட லென்த்தை மெஷர் பண்ணி அடுத்த லைன்ல ஆர்க் அடிங்க. அதுக்கப்புறம் அஞ்சு பார்ட், அதுக்கப்புறம் நாலு பார்ட், அதுக்கப்புறம் மூணு பார்ட், அதுக்கப்புறம் ரெண்டு, அதுக்கப்புறம் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லைனோட லென்த்தையும் ஒவ்வொரு பார்ட் குறைச்சிட்டே வரணும். இதில் எட்டு பார்ட் இருந்துச்சுன்னா ஏழு, ஆறு, அஞ்சு, நாலு, மூணு, ரெண்டு, ஒன்றுன்னு குறைச்சிட்டே வந்து ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் ஆர்க்ஸ் கிடைக்கும். இந்த ஆர்க்கை ஸ்மூத் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட இன்வல்யூட் கர்வ். இந்த ஆக்கை ஸ்மூத்தா என்ன பண்ணணும், ஒரு கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா உங்களோட இன்வல்யூட். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இன்வல்யூட்ல எப்படி டேஞ்சன் அண்ட் நார்மல் ட்ரா பண்ணலாம்? நார்மலா ப்ராப்ளம்ஸ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டேஞ்சன் நார்மல் ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்க்கிள்ல ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் பீன் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ஷியல் நார்மல் ட்ரா பண்ணலாம். பட் இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் தி சென்டர் 80 mm தள்ளி ஒரு பாயிண்ட்ல டேஞ்சென்ஷியல் நார்மல் டிரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டர்ல இருந்து இந்த காம்பஸ்ல 80 mm எடுத்துக்கோங்க. காம்பஸ்ல 80 mm எடுத்துட்டு சென்டர்ல வச்சுட்டு கர்வு மேல ஒரு ஆர்க் அடிங்க. எந்த இடத்துல கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பீங்கிற பாயிண்ட். ஸோ அந்த பீங்கிற பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு அந்த பீங்கிற பாயிண்ட்டையும் சென்டர் பாயிண்ட்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. இந்த லைனோட லென்த் என்ன இருக்கணும், 80 mm இருக்கணும். அதாவது சம்ல கொடுத்துருக்குது. சம்ல அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பீங்கிற பாயிண்ட்டை எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லைனுக்கு ஒரு மிட் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார்ம் பண்ணியாச்சு. மிட் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ல இருந்து ஒரு செமி சர்க்கிள், இதை சென்டரா வச்சு இதை ரேடியஸா வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணுங்க.
இந்த செமி சர்க்கிள் சர்க்கிள் கூட எங்க கனெக்ட் ஆகுதோ இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல இருந்து பி வழியா லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா உங்களோட நார்மல் லைன். தென் அந்த லைனுக்கு 90 degrees ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் தான் என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் லைன். சரிங்களா? ஸோ அவ்வளோ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணுவீங்க, அது எப்படி மார்க் பண்ணும் அப்படின்னா சென்டர்ல இருந்து 80 mm தள்ளி, அது சம்ல கொடுத்துருக்க காரணத்துக்காக மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லைன்ல மிட் பாயிண்டை வச்சு ஒரு செமி சர்க்கிள், செமி சர்க்கிள் சர்க்கிள் கூட இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட்ல இருந்து பி வழியா லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நார்மல். அதுக்கு 90 degrees ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட டேஞ்சென்ஷியல். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா தி இன்வல்யூட் ஃபார் சர்க்கிள் அண்ட் டேஞ்சென்ட் அண்ட் நார்மல். தென் ஸ்கொயரோட இன்வல்யூட் எப்படி டிரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிரா ஆன் டான் ஆஃப் இன்வல்யூட் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் சைட் 40 mm. டிரா தி டேஞ்சென்ட் அண்ட் நார்மல் டு தி கர்வ் அட் எனி பாயிண்ட் அந்த கர்வ். ஏதாவது ஒரு பாயிண்ட் டேஞ்சென்ட் நார்மல் கேட்டிருக்காங்க. தென் எதுக்கு அப்படின்னா 40 mm சைடு உள்ள ஒரு ஸ்கொயரோட இன்வல்யூட்ல. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயருக்கு நம்ம என்ன வரையணும், இன்வல்யூட் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ரேண்டமா ஒரு இடத்துல ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கொயரோட சைடு என்ன அப்படின்னா 40, அதாவது ஹைட்டும் 40 mm இருக்கணும். தென் விட்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா 40 mm இருக்கணும். தென் இன்பிட்வீன் ஆங்கிள் எல்லாமே 90 degrees இருக்கணும். ஸோ ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கிளை வந்து 8 டிவைட் பண்ணோம். ஏன் அப்படின்னா சர்க்கிளுக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால சர்க்கம்ஃபரன்ஸ்ல 8 பாயிண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 டிவைட் பண்ணோம். பட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ வி நீட் நாட் டு டிவைட் த ஸ்கொயர் இன்டு எனி நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். தென் அடுத்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ணீங்க. இந்த லைனோட லென்த் என்ன இருந்தது அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருந்தது. அதே மாதிரியே இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லைன் டிரா பண்ண போறோம். இந்த லைனோட லென்த் என்ன இருக்கணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். 4 into side 4 into 40 அப்படின்னு 160 mm இருக்கணும். 1 mm டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் தென் என்ன பண்ணீங்க, ஒவ்வொரு பாயிண்ட் வழியாகவும் நீங்க லைன் டிரா பண்ணீங்க. இந்த லைன் டிரா பண்றது இங்க வந்து 4 parts இருக்கு அப்படின்னா இங்க 3 parts இருக்கணும், இங்க 2 parts இருக்கணும், இங்க 1 part இருக்கணும். அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். இங்க 4 parts இருந்துச்சு, 4 into 40. அப்ப அடுத்து என்ன இருக்கணும், அடுத்த லைனோட லென்த் 3 into 40, இது வந்து 2 into 40, அப்புறம் இந்த லைனோட லென்த் வந்து 40 இருக்கணும். சரிங்களா? சர்க்கிள்ல என்ன பண்ணீங்களோ அதே தான். சர்க்கிள்ல இந்த 8 points பண்ணீங்க, ஸ்கொயர்ல ஸ்கொயரோட கார்னர்ல இருந்து பண்ணணும். சரிங்களா? டிரா பண்ணியாச்சு. டிரா பண்ணதுக்கு அப்புறம் சர்க்கிள் கூட நீங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆர்க் அடிச்சுட்டு ஸ்மூத்தா ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணணும். பட் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நீங்க காம்பஸ்லயே டிரா பண்ணிடலாம். காம்பஸோட சென்டர் அங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்த ரேடியஸா எடுத்துக்கோங்க, அதாவது 160 mm ரேடியஸ். ரேடியஸ் வந்து எடுத்துக்கோங்க, 160 mm எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஆர்க் டிரா பண்ணுங்க. கரெக்டா வரும். ஏன்னா இந்த தூரம் 160, இது வந்து என்னது ஒரு 40, இது என்ன அப்படின்னா 3 into 40, அதாவது 120. ஸோ டோட்டலா 160 வந்துடும். நீங்க கரெக்டா கர்வ் இங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த லைனோட எண்ட்ல போய் சேரும், ஒரு கர்வ் கிடைச்சிடும். மறுபடியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டை சென்டரா வச்சுக்கோங்க. இதை சென்டரா வச்சுட்டு இந்த தூரத்தை ரேடியஸா வச்சுக்கோங்க. ரேடியஸ் என்ன அப்படின்னா ரேடியஸ் 120 mm. எடுத்து அடுத்த லைன் வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர்க் அடிங்க. லென்த் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு, ஒரு 40 இருக்கு. இந்த தூரம் என்ன அப்படின்னா 2 into 40, அதாவது 2 into 40 என்ன அப்படின்னா 80. ஸோ 80 + 40 120 வந்துடும். ஸோ இது வரைக்கும் கர்வ் வந்துடும். அடுத்து என்ன பண்ணும், தேர்டு பாயிண்ட் என்ன பண்ணிக்கோங்க, சென்டராக வச்சுக்கோங்க. தேர்டு பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு அடுத்து ஒரு ஆர்க் ரேடியஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா 80 mm ரேடியஸாக இருக்கணும். எடுத்துட்டு அடுத்த ஆர்க் அடிச்சிடலாம். தென் ஃபோர்த்து பாயிண்ட்டை சென்டரா வச்சுட்டு அடுத்த ஆர்க் அடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட் நம்பர் 1 போய் மீட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கர்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்வல்யூட் ஃபார் ஸ்கொயர். தென் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல டேஞ்சென்ஷியல் நார்மல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த இது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 quarter circle தெரியும். குவார்டர் சர்க்கிள் 1, குவார்டர் சர்க்கிள் 2, குவார்டர் சர்க்கிள் 3, தென் குவார்டர் சர்க்கிள் 4. ஸோ நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இதுக்கு டேஞ்சன் நார்மல் இதான் பின் வச்சுக்கலாம். டேஞ்சன் நார்மல் எப்படி டிரா பண்ணும் அப்படின்னா இந்த குவார்டர் சர்க்கிளோட சென்டருக்கு ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் நார்மல். அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா அது டேஞ்சன்ஷியல். ஸோ ரொம்ப ஈஸி தான்.
இப்ப வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் பண்ணிருக்கேன். இதோட குவார்டர் சர்க்கிள் என்னது, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் சர்க்கிள். சோ அதோட சென்டர்ல ஒரு லைன் டிரா பண்ண அப்படின்னா அந்த லைனுக்கு பேரு நார்மல் லைன். அதுக்கு 90 டிகிரில ஒரு லைன் டிரா பண்ண அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் டேஞ்சென்ஷியல் லைன். சப்போஸ் நான் இங்க பிங்க செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன், சென்டர் வந்து இந்த குவார்டர் சர்க்கிள் இது, அப்போ அது வழியா லைன் டிரா பண்ண அப்படின்னா அது என்னோட நார்மல். தென் அதுக்கு பெர்பெண்டிகுலர் விடுறது என்னது அப்படின்னா என்னோட டேஞ்சென்ஷியல். So this is how we can draw the involute for square and tangential and normal line for the involute curve. Thank you.